தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம்பிக்கை இல்லாத மனிதர் அனைத்தையும் இழந்தவர் போல வாழ்வார். இன்றைய முதல் வாசகம், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அழிவீர்கள் என்று சொல்லுகிறது. நற்செய்தி வாசகத்திலே மனம் மாறா நகர்கள் மனிதர்கள் அனைவரும் அழிவுக்குட்பட்டவர்களாக வாழ்வார்கள், அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று இயேசு கூறுவதை நாம் கேட்கப் போகிறோம். மாற்றம் தவிர்க்கப்பட முடியாதது, ஆனால் மாற்றம் மேல் நோக்கி இருக்க வேண்டும், வளர்ச்சியாக இருக்க வேண்டும். தளர்ச்சியாகவோ இழப்பாகவோ இல்லாதவாறு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பலை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரகமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொது பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்திருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம், 7:1-9 முடிய உள்ள இறைவசனங்கள். உசியாவின் பேரனும் யூதாவின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாரியாசீபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பானவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரெமலியாவின் மகன் ஆகியோரோடு கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளி கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைநகர் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயும் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன்
ரமணியாவின் மகன், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறி பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், கடவுள் தம் நகர எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். மறுபடியும் கூறுகிறேன், கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமறையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கு மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி, கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிலிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி, கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகில் அடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி, கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தற்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். பல்லவி, கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11:20-24 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பனகமே, நீ வானராக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாள வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கிறது. இப்பொழுது ஸ்நானக அருளப்பர் மெசியாவின் வருகைக்கு முன் மக்களை மனம் மாறி மெசியாவை வரவேற்க தயாராகுங்கள் என்ற மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிவித்தார். பலர் மனம் மாறினார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள், பாவ மன்னிப்பு பெற்றார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் காலத்திலும் கூட அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் மனம் மாறுவதற்கு தன்னுடைய வல்லமையால் அற்புதங்களை நிகழ்த்துகிறார், நற்செயல்களை ஆற்றுகிறார். இறையரசு வந்துவிட்டது, மெசியாவின் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்பதற்காக இந்த நன்மைகள் எல்லாம் அற்புதமாக நடத்துகின்றார். இதுவரைக்கும் யாருமே போதிக்காதவாறு இவர் போதிக்கிறார். என்ன இவருடைய வல்ல செயல், என்ன இவருடைய போதனை, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகின்றனவே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த செய்தி
யூதய மலைநாடங்கும் பரவுகிறது, இஸ்ரேல் மக்களிடையே பரவுகிறது. பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இவரை எதிர்த்தே நிற்கிறது. பெயில் செபலு கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று அவருடைய அற்புதங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். தான் என்கிற அகங்காரம், தனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களை விட யாராவது வித்தியாசமாக சிந்தித்தால், வித்தியாசமாக போதித்தால், வித்தியாசமாக எதையாவது செய்து அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் என்றால் அவர்களை இழிவுபடுத்துவார்கள். பலவீனமானன் அவதூறை கையில் எடுக்கிறான் என்று சொல்வார்கள். பொறாமை பிடித்தவர்கள் பொய்க் குற்றங்களை சுமத்துவார்கள், குற்ற அறிக்கைகளை தயார்படுத்துவார்கள். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுவரைக்கும் மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி சதுசேயர், பரிசேயர்கள் இவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பேரும் புகழை பெற்றுக் கொண்டு முதல் மரியாதையை பெற்றுக்கொண்டு அவர்களால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு வந்து எல்லாவற்றையும் புரட்டி போடுகிறார். சட்டங்களை விட, ஓய்வு நாளை விட மனிதன் முக்கியம், மனித உயிர் முக்கியம், ஏழை எளியவர்கள் முக்கியம், நான் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி இயேசு அவர்களை விட வித்தியாசமாக யோசிக்கின்றார். ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, இழிவாக நடத்தப்பட்ட, சட்டங்களால் அடிமைப்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள், பாவிகள், ஊரை விட்டு ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்ட அந்த தொழு நோயாளர்கள், பாவிகள், இவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இவர்களோடு கூட இந்த தீர், சீதோன், கொராசி நகர் இதெல்லாம் செய்த அற்புதங்கள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரே சமமாக செய்கின்றார். கடிந்து கொள்ளுகிறார். அவருடைய போதனை இயல்பாகவும் இருக்கிறது, கதை வழியாகவும் இருக்கிறது, பல சமயம் கடினமாக சொல்லுகிறார். விரக்தியிலே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். தம்முடைய சீடரிடம் கேட்கிறார், மனுமகனை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு மெசியா என்பது ராயப்பர் வழியாக பரிசுத்த ஆவியானவர் தந்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மற்ற யாருக்குமே அவருக்கு தெரியவில்லை. இறைவாக்கினர்களே ஒருவர் என்கிறார், எலியா என்கிறார், ஏதோ ஒன்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு மெசியா என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அற்புதங்களையும் இந்த நற்செய்தி செய்திகளையும் அவர்களுக்கு சொன்னது தன்னை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெசியாவின் காலத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கும். உடவர்கள் நடக்கிறார்கள், பார்வை அற்றவர்கள் பார்க்கிறார்கள், இறந்தவர் உயிர் தெழுகிறார்கள். இதெல்லாம் மெசியாவின் காலத்தில் நடைபெறுகிறது என்பதற்காகவே இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறார். இதை அறிந்தும் தூங்குறவனை போல், நடிக்கிறவர்களை போல இருக்கிற இவர்களை எழுப்ப முடியவில்லை. ஆகவே கோபமாக திட்டுகிறார். இங்க என்ன சொல்கிறார், கொராசி நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்லுகிறார், இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். பல வருடங்களா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த அத்திமரத்தில் ஒரு பழமும் நான் பறிக்கவில்லை, ஆகவே வெட்டி எரிந்து விடு, இது சபிக்கிறார், பட்டு போகிறார். காட்டு அத்திமரத்தை வெட்டி விட சொல்கிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் அந்த நல்ல சுத்திலும் கொத்தி ஏற்படுகிறேன், காய்த்தால் சரி, காய்க்க விட்டால் வெட்டி விடலாம். அபிரகாம் தெரிஞ்சுகிறார், ஒரு 50 பேர் இருந்தா நாட் இந்த ஊர் அழிக்க மாட்டீங்களா? யார் அந்த 50 பேர்? அதே நிலைதான் இன்னும் தொடர்பு. பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்த நிலையோ அதே நிலைதான் இப்பொழுதும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட மிக மிக மோசமான கட்டின உள்ளத்தினர் யார் தெரியுங்கன்னா, யூதர்கள் தான். இன்று வரைக்கும் இயேசுவை கொன்றதற்காக பெருமையாக பேசிக் கொள்ளுகிறார்கள்.
தந்தையை மட்டும்தான் போற்றுவார்கள், அவருடைய மகனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் வருவார் அவர், மெசியா இன்னும் வரவில்லை, வருவார். தமக்குரியவர்களை தேடி ஆண்டவர் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை கொன்று போட்டார்கள் என்று திருவிவிலியம் கூறுகிறார். அன்பிக்கினவர்களே, நமக்குள் இருக்கிற அந்த தீமை பாவம் இதுதான் நம்மை நன்மையை பார்க்க விடாது, நல்லதை ஏற்றுக்கொள்ள விடாது, நல்லதை ஏற்று பேச விடாது, நல்லதை செய்ய விடாது. ஏனென்றால் கடவுளுக்கு எதிராக இருக்கிற சாத்தான் தனக்குரியவர்களை தப்பித்தவறி கூட இயேசுவை பற்றி நினைக்காமல் வைத்துக் கொள்வார். தாங்கள் பேசுவது சரி, தாங்கள் போகிற தீமையான பாதை தீமையானது என்று அவர்களுக்கு தெரியாதவாறு அதிலே உறுதியாக நிற்பார்கள். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இந்த தீய பழக்க வழக்கங்கள் தவறுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக செய்வார்கள், குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்வார்கள். யார் தப்பு செய்யல, நான் மட்டும்தான் தப்பு செய்யறனா என்று விதாண்டவாதம் பேசுவார்கள், தங்களை நியாயப்படுத்திக் கொள்வார்கள், தங்கள் செயல்களை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். இப்படி தவறான மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், தங்களுடைய நியாயத்தை கூட்டமாக சேர்ந்து எதிர்த்து தங்களை காத்துக் கொள்வார்கள். இது ஒரு அமைப்பாக அமைத்துக் கொள்வார்கள், நிறுவனமாக மாற்றிக் கொள்வார்கள். இந்த ஜாதி எப்படி இருக்கிறது? சமீபத்தில் ஒரு பெண் ஜாதி மதமற்ற என்கிற ஒரு தகுதியை ஒருவர் சர்டிபிகேட்டா வாங்கியிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு ஜாதி சர்டிபிகேட்ல இருக்கும். இவர் மட்டும் போராடி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறது, மதம் ஜாதி இவர்களெல்லாம் அற்ற ஒரு நாடு. ஆக ஒரு நாடே ஜாதியும் இனமும் அற்ற ஒரு நாடாக இருக்கும் என்றால், எல்லாரும் சரிசமம் என்று சொல்லுகிறது என்றால், நான் ஏன் ஜாதியற்றவனாக மதமற்றவனாக இருக்கக்கூடாது என்று அந்த சகோதரி போராடி ஜாதி மதம் அற்றவர் என்று ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறார். அதுதான் நியாயம். ஆனால் இன்று ஜாதி நிறுவனமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் அப்படி நான் கடவுளை கும்பிட்டா என்னை அவர் திட்டக்கூடாது, கடவுள் என்னை உதாசனப்படுத்தக்கூடாது, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். இன்று தவறுகள் கூட நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் செஞ்சா தப்பு, 1000 பேர் 100,000 பேர் செய்தா அது வாழ்க்கை முறையாக மாறிவிடுகிறது, அதனால் தப்பு இல்லை என்ற ஒரு நிலை வந்து விடுகிறது. ஆக ஒத்த சிந்தனையுடையவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள், ஒத்த சிந்தனையுடன் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நிற்கிற பொழுது பலம் கூடுகிறது. ஆக தீமை வலிமை பெறுகிறது, தீமை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. எதுவும் தவறு இல்லை, 4 பேர் நல்லது, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லை, நான் பிழைக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. அவனை திருத்த சொல்ல, நான் திருந்துகிறேன், நீ யோக்கியமா, நீ யோக்கியமா, நான் அப்படித்தான் இருப்பேன், திஸ் இஸ் மீ, என்னை நீ குத்தம் சொல்லாது, குத்தம் இல்லைன்னு போயிட்டே ஒதுங்க, ஒதுக்கணும். உன்னை கேட்டனா, நீ ஏன் சொல்ற, நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு, போயிட்டு. இப்படிதான் இயேசுவை பார்த்து இந்த பெத்சாயிதா நகர் கொராசி நகர்லாம் பாக்குது. என்னையா பெரிய செஞ்சிட்டா இருந்தாலும், என்ன பெரிய செஞ்சிட்ட, நம்ம குடும்பங்களை அப்பா அம்மா கிட்ட பிள்ளைகள் அப்படிதான் கேட்பான், என்னையா செஞ்ச, என்ன நீ செஞ்ச, உன்னுடைய ஆத்திர அவசரத்துக்கு நீ பிள்ளைய பத்துக்கிட்ட, என்னை பெக்க சொன்னா எதுக்கு படிக்க வச்ச, அது நீ பெத்தான நீ படிக்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு சொல்லி காமிக்கிற, நீ அதுக்கு என்ன செய்ய சொல்ற, என்னெல்லாம் எப்படி கஷ்டப்படுத்தின, என்னை எவ்வளவு கேவலமா நடத்தின, அதனால நீ இது இப்ப என்னுடைய காலம்,
அப்படித்தான் இருப்பேன். இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு. ஆக தீமை எப்பொழுதுமே தயவுதாச்சனையும் பார்க்காது, பழி வாங்க அஞ்சாது. தீய மனம் மற்றவர்களை அழிப்பதிலே சந்தோஷம் அடையும். மற்றவர்களை அழிப்பதற்கு மிக அழகான திட்டங்களை வைத்திருக்கும். தாங்களே அதை செய்கிறார்கள் என்று அறியாதவாறு அதை மிக அழகாக திட்டமிட்டு நடத்துவார்கள். கெட்டவர்கள் கேடுகட்டவர்கள். கெட்டவர்கள் தான் எப்பொழுதுமே எல்லாரும் வந்தாலும் ஓப்பனா சண்டை போடுவாங்க. எல்லாருமே கெட்டவர் வாங்கிக்குவாங்க, குண்டக மண்டாக செஞ்சு கெட்டவர் வாங்கிக்குவாங்க. கேடுகட்டவர்கள் தான் இந்த கெட்டவர்களை வழி நடத்துவார்கள். கேடுகட்டவர்கள் பின்னாடி நின்று கொள்வார்கள். கேடுகட்டவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க தான் கூட இருந்து குள்ள நரித்தனம் பண்றவங்க, குழி பறிக்கிறவங்க, கூட இருந்து குடியை கெடுக்கிறவங்க, இவங்க தான் கேடுகட்டவங்க. ஆனா அவங்க தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. கபட வேஷதாரிகள், கபடம் இருக்கும், பொய் இருக்கும். பொய் தான் ரொம்ப அழகா தோணும். பொய் தான் ரொம்ப உயர்வா உண்மையை போல காட்சி கொடுக்கும். இதை நம்புகிறவர்கள் அதை போலவே மாறிவிடுவார்கள். அதைத்தான் ஆண்டவர் என்று சாடு, உனக்கு ஐயோ கேடு, உன் நீ மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஸ்நான கருளப்பர் உன்னை அழைத்தார். அப்பொழுது நீ மனம் மாறவில்லை. நான் இறக்கப்பட்டு உன்னை தேடி நான் வந்தேன். உனக்காக அனைத்தையும் நான் சொல்கிறேன். ஞானத்தின் அறிவுரைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்குள் இருப்பது சாத்தான். அதை அழிக்கவே வந்தேன். உனக்கு ஐயோ கேடு. சாத்தான் இவர்களை கட்டி போட்டிருக்கிற சாத்தானை பார்த்து சொல், உனக்கு ஐயோ கேடு. எப்படி சொல்கிறார்? தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அன்பிக்கினவர்களே, நயாகரா நீர்வீழ்ச்சி கூட சிறு சிறு துளிகளிலிருந்தான் ஆரம்பமாகிறது. அதுபோல நல்ல குணம் தீய குணம் துவக்கத்திலே சின்னதா தெரியும். சின்ன சின்ன தப்புகள், சின்ன சின்ன பொய்களில் ஆரம்பிக்கும், சின்ன சின்ன திருட்டுகளில் ஆரம்பிக்கும், சின்ன சின்ன தவறான காரியங்களில் ஆரம்பிக்கும். ஆனால் அது தொடர்ச்சியாக தொடர்கிற பொழுது அது வளரும், மிருக பலம் பெறும். நன்மை நயாகரா நீர்வீழ்ச்சி போட வளமையாக ஆக்ரோசத்தோடு பிரவாகம் எடுத்து நீரை எல்லா இடங்களுக்கும் வாரி அறிந்து கொண்டும் எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். தீமையும் வளர்ந்து வளர்ந்து கெட்டவனாக, கெடுகட்டவனாக, சாத்தானாக, நயவஞ்சகனாக மாறிவிடும். இந்த ரெண்டு குரூப் தான். நல்லவர்களை பார்த்து இன்னும் நீ நல்லாரு, இந்த நிலைமைக்கு நீ வராதவாறு நீ திருந்தி இன்னும் மேன்மையை அடைவாய். கெட்டவர்கள் பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு. சொல் புத்தி இருக்கும், சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாதவங்க தான் இப்படி இருப்பாங்க. நான் யோக்கே, கண்ணு முன்னா தப்பு செஞ்சா என்ன தப்பு பண்ண, ஒண்ணுமே பண்ணலையே. சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்லவே இல்லைன்பாங்க. அன்பிக்கினிவர்களே, பொதுவாகவே பிராமணர்கள் வந்து பிச்சை எடுக்க வேண்டும். தமிழகத்திலே ஒரு ஊரே இருக்கு, பிச்சைக்கார பார்ப்பனர் வீதினே இருக்கு. பிச்சைக்கார பார்ப்பன வீதி, அவர்கள் பிச்சை எடுத்துதான் சாப்பிட வேண்டும். பிராமணர்கள் உழைத்து சாப்பிடக்கூடாது. மற்றவர்களிடம் கையேந்தி அவர்கள் கொடுக்கிறதைத்தான் வாங்கி சாப்பிட வேண்டும். பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். கொஞ்ச காலமா பிராமணர்கள் கையிலே அதிகாரம் வந்த உடனே இந்தியா எவ்வளவு பாடுபடுகிறது என்று நமக்கு தெரியும். சமீபத்திலே இஸ்லாமியர்கள் எல்லாம் துரத்த வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி கொண்டு கேம்புகள் எல்லாம் கட்டி கொண்டு எவ்வளவு உலகமே இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது இங்கே? இவர்கள் மனிதர்களா? என்ன நடக்கிறது என்று எல்லாரும் பதவித்துக் கொண்டிருந்தார்கள். சின்ன கொரோனா வந்து போடு போட்டுச்சு.
கொடிய மனிதர்கள் கரங்களில அதிகாரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் அவனுக்கு பிடிக்காத அத்தனை பேரை அழிப்பார்கள். அது நல்லதும் கெட்டது, என்னை அவனை பிடிக்கல, நீ கருப்பா இருக்கிற, நீ புள்ளமா இருக்கிற, நீ வளர்ந்துகிட்டு இருக்கிற, எனக்கு பிடிக்காது போ, நான் என்ன தப்பு பண்ண, அது என்ன தெரியாது, நீ தப்பு பண்ணிட்ட போ. அன்புக்கினவர்களே, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இந்தியா மீன் எப்படி இருந்தான், இந்தியா மீன் கொடூரமானவனாக வாழ்ந்தான். ஹிட்லர் எப்படி இருந்தான், அத்தனை பேர் ஈவ் இறக்கமின்றி கொன்று போட்டான். கெட்டவன் கரங்களிலே அதிகாரம் போச்சுன்னு வச்சுங்களா, அது அதிகாரம் பிடிக்கிற வரைக்கும் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி போய் உட்கார்ந்து அதிகாரம் பிடிக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுவான், காலில் விழுவாங்க, பணிவு பயந்து இருப்பான். ஏடா நான் இப்படி பணிஞ்சு கால உளுந்து கிடக்குன்னு நினைக்கிறியா, அமைதிப்பட அமாவாசை மாதிரி, அமைதிப்பட அமாவாசை அவர் மாதிரி இப்படியே நடிச்சுட்டுமா, பின்னாடி வளர்ச்சி பவர் வந்த பிறகு அவன் எவ்வளவு அட்டூழியம் பண்ணுகிறான். இதுதான் கேடுகட்டவர்களுடைய நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து உனக்கு ஐயோ கேடு படுகிறார். ஈவு இறக்கமின்றி மனிதர்களையும் கடவுளுக்கு விரோதமாக நீ நடந்து கொண்டாய் என்றால் நீ பெத்சாயித நகரை போன்றவன், கொராசி நகரை போன்றவன். அன்புக்கினியவர்களே, அத்தகைய உணர்வு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. எனக்கு யாரு பிடிக்கலையா அவங்களை நான் உதாசீனப்படுத்துறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்களை பிடிக்கல, அதனால அவங்களுக்கு என் பக்கத்துல அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அத்தனையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். யாராவது எனக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்கள நான் வைக்க வேண்டிய விதத்தில் வச்சே ஆகும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க பாருங்க, 24 மணி நேரம் அதுக்கு திட்டம் தீட்டி கொண்டு ஆட்களை சேர்த்து அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் என் நண்பன் ஆக்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அவர்களை கஷ்டப்படுத்தின பாருங்க. ஆண்டவர் நீ பார்த்தா சொல்றேன், கொராசி நகரை பார்த்து சொல்ற, அத்தகைய கெடுமதி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற, அவங்கவுங்க லெவல்ல மற்றவங்கள பழி வாங்கிட்டு இருப்பாங்க, சின்னவங்க சின்ன லெவல்ல எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருப்பாங்க. தன்னை பார்த்து காத்துக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் பக்கத்துல விட மாட்டாங்க, வளர்ச்சிக்கு பங்கு விளைவிக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளுவாங்க, தான் போகிற பாதையில யார் தாடர் கூட அவங்கவங்க லெவல பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பழைக்கணும்னா இப்படிதான் இருந்தாங்கன்னு சில பேர் போவாங்க. அத்தகைய உணர்வை வளர்க்க கூடாது, அத்தகைய உணர்வுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் கல்வாரிகளை மிகப்பெரிய போதனை கொடுத்தார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதன் அடையாளம். பழி வாங்கல, யாரு வேணா பழி வாங்கலாம், ஆனா சாகுற வரைக்கும் பழி வாங்கிட்டே தான் இருக்கணும், யாரும் ஜெயிக்க முடியாது. பழி வாங்குறவங்க கட்டாயம் பழி வாங்கப்படுவார்கள், அவங்க பண்ணாட்டி அவங்களுக்கே அவங்க மண்ணவாரி போட்டுக்குவாங்க. மற்றவரை அழிக்க நினைக்கிறவர்கள் தங்களுக்கு நெருப்பை சூட்டை அதிகமாகப்படுத்துகிறார்கள், தங்கள் மேலே மண்ணையும் நெருப்பையும் சேர்த்து வைக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அது கடுமையா சொல்கிறார். முதல் வாசகத்திலே கடைசியில் என்ன வசனம் சொல்கிறது, உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். எந்த நம்பிக்கையில் நல்லது செய்யணும், தீமையை விளக்க வேண்டும், நல்லது நல்லது தீமை தீயது என்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் நன்மையே தேடிக்கொள்ள வேண்டும், கடவுளோடு இணைந்து கடவுளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும், கடவுளைப் போல அந்த இறை உணர்வுகளோடு வாழ இந்த நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருந்தால்தான் நாம் மீட்பு பெறுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தீதும் நன்றும் பிற தர வாரா. சில சமயம் நமக்கு கஷ்டங்களை ஏன் கொடுக்கிறான்னா, இந்த தீய குணங்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வாட்ஸ்அப்ல புல்லனத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுத்தாங்க, படம். அதுல என்னன்னா, ஒரு சிலை, சாமி சிலை வச்சுட்டு ஒருத்தர் சிற்பி உளியால் அடிக்க உட்கார்ந்திருக்கிறார். கீழே ஒரு வசனம், நான் என்னை வலிக்க வலிக்க உளியால் கொத்தித்தானே என்னை சிலையாக செய்தாய்,
நீ உன்னை மனிதன் உன்னை நான் மனிதனாக மாற்றுவதற்கு வழி தருகிற காரியங்களை உனக்கு கொடுக்கிற பொழுது ஏன் சங்கடப்படுகிறாய் என்று சொல்கிறார். நீ ஒளியால் அடிச்சுதானே என்னை சிலையா மாற்றினார், அதுபோல உனக்கு தேவையில்லாததெல்லாம் நான் அடித்து உடைத்து அப்புறப்படுத்தி உன்னை நல்லவனாக மாற்றுவதிலே என்ன தவறு, உன்னை மனிதனாக மாற்றுவதிலே எனக்குரியவனாக மாற்றுவதிலே என்ன தவறு என்று சொல்வது போல அந்த பாடம் அமைந்திருக்கு. அன்பிக்கினவர்களே, நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உம்முடைய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து பலப்படுத்தி வழிநடத்தியவர். உமக்குரிய காரியங்களை தெளிவாக புரிந்து அறிந்து அதை நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க அருள்தார். கெடுகட்டவர்களாக இருந்து கெட்டவர்களாக மாறி நல்லவர்களாக மாறிய புனிதர்களைப் போல நாங்களும் புனிதர்களாக வாழ அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டு வரும் திருமகனமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையும் நீதிவானை வாழ்த்து பெறுகிறார்கள். ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை, அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாமல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை இம்மை நோக்கி மந்தாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உன் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உமை இடையிறாது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தருமு நின்றும் கூழியும் பிறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவுக்கு வந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வேனாஸ் ஏனைய ஆயர்கள், முடி மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துருவ நிலையினதாகிய அனைவரோடும் துறவை அன்பை நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொந்திருளும். கண்களை முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூந்தும். திருமக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிடும். கடவுளின் கண்ணீர் தானப்படுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித கமிலஸ் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவிறாக. என்னொரு வாழ்நாட்சி செய்கின்றவன் இரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலையின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளே நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் ஆபத்தின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலின் சத்திற்கிடமிருந்து எங்களை சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். புனித கமிலசே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே